டிய டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸ் மேக்ஸில் கேர்ள்ஸ் ரெண்டு பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்டே ஆகாஷ் வாட் அபவுட் அதர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்லாம் யூஸ் பண்ணிக்கலனா நீங்கள் பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஏன்னால் நமக்கு டைம் இருக்காது லெவன்த்து பிஸ்னஸ் மேக்ஸ் மாதிரி ஈஸியாகவும் இருக்காது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் டுவெல்த்து பிஸ்னஸ் மேக்ஸு அதனால் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும் டெய்லி கிளாஸ் ஒர்க்காக அன்னனே ஒர்க் இது பண்ணுங்கள் இந்த வரதராஜி பாலாஜி தினேஷ் குமார் இன்னும் ஒரு ஒரு ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸு இவங்களாம் வந்து இம்மிடியேட்டாக எனக்கு சென்ட் பண்ணலை இன்றைக்கி உங்களுடைய நேம்லாம் நான் ப்ரின்ஸிபல்கிட்ட நான் அனுப்ப வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து இதோடைய ஆர்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எத்தனை ரோ இருக்குது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ தேர்ட் ரோ அப்போ ஆர்டர் ஆஃப் ஏஏஸ் நமக்கு த்ரீ இன்ட்டு ஃபோர் காலம் இருக்குது ஃபஸ்ட் ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம் தேர்ட் காலம் ஃபோர்த் காலம் இருக்குது லெட் நம்ம கொடுத்துருக்க வேல்யூவை ஏன்னு எடுத்துக்கணும் ஒன் டூ மைனஸ் ஒன் த்ரீ டூ ஃபோர் ஒன் மைனஸ் டூ த்ரீ சிக்ஸ் த்ரீ மைனஸ் செவன் இதை வந்து நம்ம ஒரு எக்லன் ஃபார்ம் வந்து நம்ம கொண்டு வரணும் எக்லன் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஜீரோ கொண்டு வரணும் இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ இங்கே ஜீரோ கொண்டு வரணும் ஓகே அதுக்கு என்ன ஃபார்மேட் பண்ணலாம் அப்படின் பார்த்திங்கன்னா ஓகே இப்போ பாருங்க ஆர்டர் இப்போ A ஏன்னு எடுத்தாச்சுங்களா இதோடைய ரேங்க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஆர் ஆர் டூக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் டூ மைனஸ் டூ ஆர் ஒன் எம்எஸ் டூ ஆர் ஒன் ஆர் டூலேருந்து டூ ஆர் ஒன்னை நான் சப்ட்ராக்ட் பண்ணப்போன் இப்போ ஆர் டூவில் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது டூ இருக்குது இங்கே என்ன இருக்குது ஒன்று இருக்குது அப்போ இந்த டூவை சப்ட்ராக்ட் பண்ணி டூவை மல்டிப்ளை பண்ணி டூவை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஜீரோ வந்துடும் அதனால தான் இங்கே இருக்கிற டூவால் ஃபஸ்ட்டு காலத்தை ஃபஸ்ட்டு ரோவை நம்ம மல்டிப்ளை பண்ணணும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு நான் இங்கே போட்டு காமிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு ஆர் டூ முன்னாடி இருக்குது டூ ஃபோர் ஒன் மைனஸ் டூ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ரோவை மல்டிப்ளை பண்ணுறோம் ஒன் டூ சார் டூ 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 சார் ஃபோர் ஒன் டூ சார் மைனஸ் டூ த்ரீ டூ சார் ஏன்னா நம்ம எதாவது மல்டிப்ளை பண்ணுறோம் டூ ஆள் மல்டிப்ளை பண்ணுறோம் இங்கே எதாவது மை மைனஸ் பண்ணுறீங்கன்னா மைனஸ் ஆலை அதனால் இங்கே மைனஸ் மைனஸ் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் பண்ணக்குள்ளே இது வந்து மைனஸ் இப்போ டூவில டூ போச்சுன்னா என்னப்பா ஜீரோ ஃபோரில் ஃபோர் போச்சுன்னா ஜீரோ ஒன்னும் டூவும் ஆட் பண்ணிங்கன்னால் த்ரீ நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் டூவும்ல மைனஸ் சிக்ஸ் போச்சுன்னா மைனஸ் எய்ட் ஏன்னா மைனஸ் சிக்ஸும் மைனஸ் டூ ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் எய்டு அப்படியே அந்த வேல்யூவை நம்ம இது மாதிரி ஒரு சிம்பிள் பண்ணும் இது பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நெக்லட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்பிள் நேமு இப்போ வந்து ஆர் ஒனில் நம்ம எந்த சேஞ்ச் பண்ணல ஒன் டூ மைனஸ் ஒன் த்ரீ அப்படியே ரைட் பண்ணிக்கிறோம் ஆர் டூவில் தான் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அதை சேஞ்ச் பண்ணி ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோ ஜீரோ த்ரீ மைனஸ் எய்டுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா இப்போ த்ரீ சிக்ஸ் த்ரீ மைனஸ் செவன் இப்போ ஒரு ஒரு ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் கண்டுபிடிச்சி காமிக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா ஆர் த்ரீ இங்கேயே கண்டுபிடிச்சிடும் இப்போ ஆர் த்ரீ மைனஸ் இங்கே என்ன நம்பர் பார்க்கு த்ரீ இருக்குது இங்கே ஒன் இருக்குது அப்போ நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிக்கணும் இப்போ அதே மாதிரி பண்ணலாமா இப்போ ஆர் த்ரீட வேல்யூ அப்படி எடுத்துக்கிறீங்க த்ரீ சிக்ஸ் த்ரீ மைனஸ் செவன் இப்போ வந்து பாருங்கள் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுறீங்க ஆர் ஒன்று இப்போ ஒன் த்ரீ சார் த்ரீ நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ டூ சார் சிக்ஸு நெக்ஸ்ட்டு ஒன் த்ரீ சார் மைனஸ் த்ரீ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ சார் நைன் அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் த்ரீயில் த்ரீ போச்சுன்னா ஜீரோ சிக்ஸில் சிக்ஸ் போச்சுன்னா ஜீரோ த்ரீ ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணிங்கன்னா சிக்ஸு மைனஸ் நைனும் மைனஸ் நைனும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபிஃப்டீன் பண்ணியாச்சுங்களா இந்த வேல்யூவை இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஓகே இப்போ பாருங்கள் என்னென்ன வேல்யூ இருக்குது ஆர் ஒன் ஒன் டூ மைனஸ் ஒன் த்ரீ நெக்ஸ்ட்டு ஜீரோ ஜீரோ த்ரீ மைனஸ் எயிட் இங்கே என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகே அதுக்கு அதுக்கடுத்தது இந்த இடத்துலையும் நம்ம ஜீரோ கொண்டு வரணும் இப்போ ஆர் ஒனில் நம்ம சேஞ்சஸ் பண்ணக்கூடாது நம்ம எதில் ஆ சேஞ்சஸ் பண்ணோன்னா ஆர் டூ ஆர் த்ரீக்காக ஆர் டூ ஆர் த்ரீ மைனஸ் டூ ஆர் டூன்னு போடலாமா பாருங்க ஏ மிஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே த்ரீ இருக்குது இங்கே சிக்ஸ் இருக்குது அப்போ சிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும் நம்ம எது டூவால் மல்டிப்ளை பண்ணணும் அதனால் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல நமக்கு என்ன வந்துடும் ஜீரோ வந்துடும் அப்போ நெக்லஸ் அந்த நெக்லட் சிம்பிள் போடணும் இப்போ என்ன வந்து ஒன்று டூவு மைனஸ் ஒன்று த்ரீ நம்ம எதில் வந்து சேஞ்ச் பண்ணல ஆர் ஒன் ஆர் டூவில் சேஞ்ச் பண்ணல ஆர் த்ரீல தான் சேஞ்ச் பண்ணுறோம் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த ரேங்க் மெத்தடு இந்த ரேங்க் மெத்தடு யூஸ் பண்ணி தான் நம்ம ரெண்டு எக்ஸசைஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் இங்க ஜீரோ இருக்குது இந்த ஜீரோவில் எந்த மாற்றமும் இருக்காது இப்போ நமக்கு சிக்ஸு மைனஸ் ஃபிஃப்டீன் இந்த ரெண்டு நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம் ஆர் த்ரீயில் மாதிரி இந்த ரெண்டு நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோம் டூவால் ஆலை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் த்ரீ டூ சார் சிக்ஸு எயிட் டூ சார் மைனஸ் சிக்ஸ்டீனு இல்லையா இப்போ இதை மைனஸ் பண்ணுறோம் மைனஸ் மைனஸ் இது வந்து என்ன ஆகிடும் மைனஸ் பண்ணக்குள்ளே ப்ளஸ் ஆகிடும் ஓகே இப்போ சிக்ஸில் சிக்ஸ் போச்சுன்னா ஜீரோ இப்போ இதோட வேல்யூ வந்து ப்ளஸ் சிக்ஸ்டீன்லாம் மைனஸ் ஃபிஃப்டீன் போச்சுன்னா ஒன்று அப்போ நமக்கு என்ன வேல்யூ வருது ஜீரோ ஒன்று இதான்ப்பா எக்லன் ஃபார்மு இந்த எக்லன் ஃபார்மு இப்போ இந்த இடத்துல நமக்கு ஜீரோ வரல என்ன வந்திருக்கு வேல்யூ ஒன்று வந்திருக்கு அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேல்யூ வரும் ரேங்க் வந்து அப்போ ரோ ஆஃப் ஏ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு த்ரீ ரேங்க் வந்து நமக்கு என்ன வருது த்ரீன்னு வேல்யூ வருது இதை இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம போடலாம் அதை வந்து நம்ம உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு காலத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸில் மைனர் கண்டுபிடிப்பு மேலே நம்ம அது மாதிரி வந்து அதில் போட்டிருக்காங்க நீங்கள் அந்த மெத்தடை பாருங்கள் ஆனால் இந்த மெத்தடு தான் உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன்த் ஒன்று நமக்கு 3 1 மைனஸ் ஃபைவ் மைனஸ் 2 1 மைனஸ் டூ ஒன் மைனஸ் 2 ஒன் ஃபைவ் மைனஸ் செவன் மைனஸ் டூ இருக்குது இப்போ இதோடைய லேட் இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கோன்னா ஏன்னு எடுத்துக்கிறோம் இப்போ த்ரீ ஒன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் டூ ஒன்று மைனஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் மைனஸ் செவன் டூ ஓகே இப்போ பாருங்கள் இந்த வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் இப்போ இது மாதிரி சிம்பிள் போட்டால் ஆர் ஒன்னையும் ஆர் டூவையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னு அர்த்தம் ஏஎம்எஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஒன்னோடய வேல்யூ கம்மியாக தான் இருக்கணும் ஆனால் நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஒன் வந்து வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது ஆர் டூ ஆர் த்ரீயை கம்பேர் பண்ணக்குள்ள அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்போ ஒன்று மைனஸ் டூ ஒன்று மைனஸ் ஃபைவ் த்ரீ ஒன் மைனஸ் ஃபைவ் 1, ஒன் ஒன்று 7, மைனஸ் செவன் டூ எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இங்க 3 இருக்கு அப்போ ஆர் ஒன்னாக நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணும் இப்போ ஆர் டூ கிவ்ஸ் ஆர் டூலேருந்து மைனஸ் த்ரீ ஆர் ஒன் இப்போ போடலாமா வேல்யூ இப்போ த்ரீ ஒன்று மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் இதை போடணும் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஆர் ஒன்னை நான் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணுறேன் ஒன் த்ரீ சார் த்ரீ த்ரீ டூ சார் மைனஸ் சிக்ஸ் ஒன் த்ரீ சார் த்ரீ ஃபைவ் த்ரீ சார் மைனஸ் ஃபிஃப்டீன் இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் மைனஸ் பண்ணணும் இல்லையா இது ப்ளஸ் ஆகிடும் இது மைனஸ் மைனஸ் இருக்கிற இடத்துலாம் நமக்கு ப்ளஸ் ஆகிடும் த்ரீயில் த்ரீ போச்சுன்னா ஜீரோ ப்ளஸ் சிக்ஸில் ஒன் போச்சுன்னா ஆட் பண்ணிங்கன்னா செவன் மைனஸ் ஃபைவ் மைனஸ் த்ரீ மைனஸ் எயிட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஃபிஃப்டீனில் மைனஸ் ஒன் போச்சுன்னா 14 வேல்யூ வருது ஓகே இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோன்னா அப்ளை பண்ணப் போகிறோம் ஒன் மைனஸ் டூ ஒன்று மைனஸ் ஃபைவ் ஜீரோ செவன் மைனஸ் எயிட் ஃபோர்டீன் ஒன் ஃபைவ் மைனஸ் செவன் டூ ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஆர் த்ரீக்கு அது மாதிரி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ ஆர் த்ரீயில் பாருங்கள் இங்கேயும் ஒன்று இருக்குது இங்கேயும் ஒன்று இருக்குது அதனால் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் தேவையில்லை ஆர் த்ரீலேருந்து ஆர் ஒன்ன சப்ராக்ட் பண்ணாவே நமக்கு ஆன்சர் வந்துடும் அப்போ என்னென்ன ஆன்சர் வருது பாருங்கள் ஒன்று மைனஸ் டூ ஒன்று மைனஸ் ஃபைவ் ஜீரோ செவன் மைனஸ் எயிட் ஃபோர்ட்டீன் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறீங்க ஆர் த்ரீலேருந்து ஒன்று ஃபைவு மைனஸ் செவன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டூ அதேமாதிரி ஒன்று மைனஸ் டூ ஒன்று மைனஸ் ஃபைவ் இப்போ சப்ராக்ட் பண்ணுங்கள் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்றில் ஒன் போச்சுன்னா ஜீரோ ஃபைவ் ப்ளஸ் டூ வந்து செவன் நெக்ஸ்ட்டு ஒன்றும் மைனஸ் செவனும் மைனஸ் எயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஃபைவ் இல்லை டூ போச்சுன்னா வேல்யூ வந்து எவ்வளோப்பா த்ரீ ஓகே இந்த வேல்யூ எடுத்துக்கலாமா ஜீரோ செவன் மைனஸ் எயிட்டு த்ரீ ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இது வந்து பாருங்கள் ஆர் டூவும் ஆர் த்ரீயும் சப்ரைட் பண்ணாவே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஆர் த்ரீக்காக R3 த்ரீ மைனஸ் ஆர் டூ இப்போ சபிராக்ட் பண்ணுங்கள் ஆன்சர் என்ன வருது பாருங்கள் இப்போ ஒன் மைனஸ் டூ ஒன்று மைனஸ் ஃபைவ் ஜீரோ செவனில் செவன் என்ன வேல்யூ வரும் மைனஸ் 14. ஃபோர்டீன் இப்போ ஆர் த்ரீக்காக தான் நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறீங்க அப்போ ஜீரோவில் ஜீரோ போச்சு ஜீரோ தான் செவனில் செவன் போச்சுன்னா 0. இங்கே ஒரு மைனஸ் 8 வந்து ப்ளஸ் எயிட்டாக மாறிடும் அப்போ 0 நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ மைனஸ் ஃபோர்டீன் போச்சுன்னா ஏன்னா கீழேருந்து தான் மைனஸ் பண்ணுறோம் இப்போ த்ரீல மைனஸ் ஃபோர்ட்டின் போச்சுன்னா நான் உங்களுக்கு மைனஸ் லெவன்னு வேல்யூ வருது அப்போ இங்கே ஜீரோ வரல அப்போ ரேங்க் வந்து நமக்கு என்னப்பா ரோ ஆஃப் ஏ டு நமக்கு த்ரீ தேர் ஃபோர் ரோ ஆஃப் ஏவோடய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரேங்க்கு த்ரீன்னு நமக்கு வேல்யூ வருது ஓகே இதில் எக்ஸாம்பிள் சம்ம ஒரு சம் ப்ராப்ளம் இருக்குது எயித்து சம்மம் ஒரு ப்ராப்ளம் இருக்குது இது ஹோம் ஒர்க்காக சென்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ